ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ராணி இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஃபிசிக்கல் குவாண்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க டொமேட்டோஸ் வாங்குறீங்க எப்படி கேட்பீங்க ஒரு கிலோ கொடுங்க ரெண்டு கிலோ கொடுங்க அதே இது பால் வாங்குறீங்க எப்படி கேட்பீங்க ஒரு லிட்டரு கொடுங்க ரெண்டு லிட்டரு கொடுங்கன்னு கேட்பீங்க அப்போ இந்த ஒன் கேஜி ஒன் லிட்டர் இதெல்லாம் என்ன இதில் ஒன் அப்படிங்கிறது நம்ம வந்து நியூமெரிக்கல் பார்ட் இல்லைன்னா நம்பர் பார்ட்டுன்னு சொல்லலாம் கேஜி அப்படிங்கிறத அதோட யூனிட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஸோ அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு இதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நமக்கு நியூமெரிக்கல் பார்ட்டும் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் யூனிட் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இந்த ஒன் கேஜியாக இருக்கட்டும் இல்லைனா ஃபைவ் மீட்டர் இல்லைனா த்ரீ செகண்ட்ஸ் இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ் இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்கிறோம் ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே போனாலும் ஒன் கேஜி ஒன் கேஜி தான் தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் தான் அதனால் இதை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லை அப்படின்னா எஸ்ஐ யூனிட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம இதுக்கு பேர் வந்து வச்சுருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து டிரைவ்டு குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் உள்ள யூனிட்டை நம்மளால் டிரைவ் பண்ண முடியாது இதுதான் பேஸ் அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஃபார் அ மெஷரபுள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் விச் எவ்ரி அதர் யூனிட்ஸ் ஃபார் த குவான்டிட்டி கேன் பி டிரைவ்ட் இதுதான் பேஸ் இதுலேருந்து தான் நம்ம மீதி எல்லாத்தையுமே டிரைவ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க அதே இது டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா இது வந்து நம்மளால் டேரெக்டாக ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மாதிரி கிடைக்காது ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலேருந்து எடுத்து அதோட காம்பினேஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒன்று நல்லா புரியும் இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருக்குது டிரைவ்டு குவான்டிட்டி இருக்குது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து லென்த் அதாவது ஃபைவ் மீட்டர் டென் மீட்டர் இந்த மீட்டர் அப்படிங்கிறத என்னால் டிரைவ் பண்ண முடியாது அதுதான் பேஸ் நம்ம கண்டுபிடிச்சது அதே இது டிரைவ்டு குவான்டிட்டியை ஏரியான்னு சொன்னோன்னா அதை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம் அந்த மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு இந்த மீட்டர் ஃபண்டமெண்டல்ல இருந்து வந்துச்சு ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் பார்க்கலாம் மொத்தம் நமக்கு வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டீஸ் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அதோட யூனிட் அதுக்கப்புறம் அதோட சிம்பிள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அதோட யூனிட் வந்து மீட்டர் அதோட சிம்பல் வந்து எம் அதே இது மாஸ் இல்லைனா வெயிட் அதை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிள் வந்து கேஜி ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதை வந்து செகண்ட் தான் அதோட யூனிட்டு அதோட சிம்பிள் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா கெல்வின் தான் அதோட யூனிட்டு கே கேபிட்டல் கே யூஸ் யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சருக்கு அதே இது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம் அதோட சிம்பல் வந்து கேபிட்டல் ஏ அதே இது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதை வந்து மோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோட சிம்பல் எம்ஓஎல் அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறத கேன்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதோட யூனிட் வந்து சிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குங்க அதாவது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும் அதே இது சயின்டிஸ்ட் நேம் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேபிட்டல் லெட்டர் அதாவது ஆம்பியர் ஏ அது வந்து கேப்பிட்டல் இப்போ கேஜி அப்படிங்கிறத கேஜிக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது அதே இது ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அப்படின்னா அது மோர் தேன் ஒன் வந்தால் நம்ம எஸ் ப்ளூரல் ஃபார்மில் எழுதோம் ஆனால் இதை ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்கூடாது இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஃபிசிக்கல் குவான்ட்டினா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம் Thank you students. Bye!